நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஒரு சமயம் திருவாடானை என்ற ஊரிலிருந்து பெரியவர்களின் பக்தர் கூட்டம் அவரை தரிசிக்க வந்தது. பெரியவர்கள் அன்று காஷ்டமோனம், பேச மாட்டார்கள். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி இருப்பார். 30 வருடங்களாக கடைபிடித்து வரும் விரதம். பிரதமர் இந்திரா காந்தி அவரை காண வந்த போதும் இதை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. துறவிக்கு வேந்தன் துரும்புத்தான். வந்திருந்தவர்களில் சங்கரனும் ஒருவர். அவர் தேச விடுதலைக்காக போராடி ஆங்கிலேயர்களால் தடியடிப்பட்டு இரு கண்களையும் இழந்தவர். மடத்து சிப்பந்தி ஒவ்வொருவரையும் பெரியவாளுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்களுக்கு மௌனமாக ஆசி வழங்கினார். சங்கரன் முறை வந்ததும் அவரை அறிமுகம் செய்தார்கள். சுவாமிகளுக்கு சங்கரனை நன்றாக தெரியும். சுவாமிகளுடனே கம்பீரமான உரத்த குரலில், என்ன சங்கரா, சௌக்கியமா? மனைவியும் குழந்தைகளும் சௌக்கியமா? இன்னும் விடாமல் தேச தொண்டு செய்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். சங்கரனுக்கு மிகவும் சந்தோஷம். பெரியவா பேசிவிட்டாரே என்று. மடத்திலிருந்தவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமும் வருத்தமும். ஆச்சாரியர் தன்னுடைய விரதத்தை சங்கரனுக்காக முறித்துவிட்டாரே என்று. அவர்கள் எல்லோரும் பிரசாதம் வாங்கி கொண்டு சென்ற பிறகு மடத்து சிப்பந்திகள் சுவாமிகளிடம் கேட்டார்கள், எதற்காக மௌனத்திலிருந்து விடுபட்டு பேச வேண்டும்? எல்லாரையும் போலவே மௌனமாக அனுகிரகம் செய்திருக்கலாமே. சங்கரன் என்ன அவ்வளவு பெரியவனா? சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னார்கள். எல்லோரையும் போல சங்கரனை நடத்தக்கூடாது. அவனுக்கு கண் தெரியாது. என்னை பார்த்து ஆசிவாக வந்திருக்கிறான். ஆனால் அவனால் என்னை பார்க்க முடியாது. நான் மௌனமாக ஆசீர்வாதம் செய்தால் அவனுக்கு போய் சேராது. அவனுக்கு வருத்தம் இருக்கும். நான் அவனை பார்த்தேனா, ஆசீர்வாதம் செய்தேனா என்று. இந்த தேசத்துக்காக தன் கண்களையே தியாகம் செய்தவன் அவன். அவனுக்காக நான் என்னுடைய ஆச்சரியத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால் ஒன்றும் குறைந்து விடாது. அவனுடைய தியாகத்துக்கு முன்னால் என்னுடையது ஒன்றும் பெரிதல்ல. இதை கேட்டதும் அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் சுவாமிகளின் மனிதாபிமானத்தை எண்ணி மகிழ்ந்தார்கள். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.